அரசியல் பாரபட்சமின்றி நடந்து கொள்வது உள்ளிட்ட 19 கட்டளைகளை அரசு அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறப்பித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் போது அரசியலில் லஞ்சம் இல்லாத நிலையை ஏற்படுத்த நடவடிக்கை எடுப்பேன் என்றும், அதிகாரிகளின் மந்தமான செயல்பாடுகளை முடுக்கிவிடுவேன் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்தார். பிரதமராக மோடி பதவியேற்ற பின்பு இது தொடர்பாக அதிரடியாக பல்வேறு நடவடிக்கைகளையும் அவர் எடுத்து வருகிறார். தற்போது 1968 அகில இந்திய அரசு ஊழியர் பணிகள் விதிகளின் அடிப்படையில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற 19 புதிய கட்டளைகளை பிரதமர் மோடி பிறப்பித்திருக்கிறார். அவற்றில் மிக முக்கியமாக அனைத்து முக்கிய முடிவுகளும் முற்றிலும் பொதுமக்களின் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று மோடி உத்தரவிட்டுள்ளார். தனிநபர் எவருடைய நலனும் அதில் இல்லை என்பதை அனைவரும் வெளிப்படையாக அறிந்து கொள்ளும் விதமாக அதிகாரிகள் நடந்து கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தனிநபருக்கு ஆதாயம் இருப்பது போல் தெரிய வந்தால் அது அந்த அலுவலகத்தில் அவர்கள் வகிக்கும் பதவியின் மரியாதையையும் அவர்கள் கொள்கை ரீதியாக எடுக்கும் முடிவுகளின் வடிவத்தையும் பாதிக்கும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். மேலும் அதிகாரிகள் அரசியல் பாரபட்சமின்றி அனைத்து தரப்பினரிடமும் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் எனவும் பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார்.